விவேகானந்தர். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ போன பர்டிகுலரான வீடியோவில் நம்ம ஆரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். 2.0 படத்தில் அதை பற்றி பேசியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தேன். நிறைய பாசிட்டிவ் திங்கிங் எப்படியெல்லாம் லைஃபை இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சில உதாரணங்கள் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு ஒரு சில சயின்டிஃபிக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதை நம்ம ஆம்பிஷன் கூட எப்படி தொடர்பு படுத்துறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்னைக்கு பேசலாம். ஸோ முதலாவதாக பிளசிபோ எஃபெக்ட். இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளசிபோ எஃபெக்ட். ஸோ அந்த பிளசிபோ எஃபெக்ட்னா என்னன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களும் அதை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ பிளசிபோ அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகும், இல்லாட்டி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புஷ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மாத்திரை சாப்பிட்டா உடம்பு சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து இந்த டாக்டர்கிட்ட போகும்போது இந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயங்களில் ஒரு பிளசிபோவை கொடுப்பாங்க. ஸோ இந்த பிளசிபோவை கொடுத்துட்டு அதை போய் நீங்கள் காலையில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா அப்படின்னு ஒரு நாளில் ரெண்டு தடவை சாப்பிடுங்க, தொடர்ச்சியாக அஞ்சு நாளில் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கரெக்டாக அதை சாப்பிடுவாங்க, அஞ்சு நாள் கழித்து உடம்பு சரியாயிருக்கும். ஆனால் ஒரிஜினலாக வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சில சமயங்கள் அந்த டாக்டர் கொடுக்குற பிளசிபோ அப்படிங்கிறது அது வந்து வெறும் ஒரு சுகர் பில்லாக தான் இருக்கும். அதாவது நம்ம நாக்கில் பட்டோன்னு ஒரு டேஸ்ட் வரும், ஆனால் உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் அது எந்த ஒரு வேலையும் செய்யாது அப்படிங்கிறாங்க. அதாவது எந்த ஒரு மருத்துவத்தன்மையும் அந்த டேப்லெட்டுக்கு இருக்காது. ஸோ இந்த மக்களுக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, ஏதாவது ஒரு உந்துதல் தான் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இதையே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், மாத்திரை சாப்பிடும் போது உடம்பு சரியாகுது அப்படின்ட்டு நினைக்க ஆரம்பிக்கிறோம், அது வந்து நிறைய இடத்துல உண்மையாக மாறிவிடுகிறது. ஸோ நம்ம எண்ணம் வந்து தொடர்ச்சியாக உடம்பு சரியாகுது, ரீகவர் ஆகுது அப்படின்னு நம்ப அந்த அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எண்ணங்கள் மூலமாக உடலையும் குணம் இருப்பினும் நம்மளுடைய ஆள் மனது வந்து அந்த ஆம்பிஷனை நம்ம கண்டிப்பாக இப்படி ஆகும் அப்படின்னு நம்பிச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அது அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷனை நம்ம அடைஞ்சிருவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணுமோ, இல்லை போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுமோ, இல்லை ஒரு ஆடிட்டர் ஆகணுமோ, நீங்கள் என்ன வேணால் ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோ இல்லை ஒரு பெரிய ஒரு விவசாயி ஆகணுமோ, நிறையா பயன்பெறும் வகையில் ஏதாவது ஒரு பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ரொம்பவே வந்து ஆழமாக நம்பணும் அப்படிங்கிறாங்க. ஆழமாக நம்பும்போது நம்ம மனதுக்கு அவ்வளோ ஒரு அளப்பரிய சக்தி இருக்குது, அது வந்து அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம ஒரு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். நம்ம தமிழ் சினிமாவில் நடிகர் விஜய் சேதுபதி அவர் வந்து அருமையாக நிறைய இடத்துல வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி பேசுகிறாரு. அவர்கிட்ட ஒரு சமீபத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருக்கலாம், எல்லா பேட்டிகளையும் முடிஞ்ச வரைக்கும் இதை பற்றி பேசுகிறாரு. அது என்னன்னா ஒரே ஒரு உதாரணம் மட்டும் கொடுக்குறேன். சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன். அதாவது ஒரு இளைஞர் எழுந்திரிச்சு கேள்வி கேட்குறாரு, சார் உங்களுடைய வெற்றிக்கான காரணம் வந்து ஹார்ட் ஒர்க்கா இல்லை லக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவர் அதற்கு சொன்ன பதில் என்னன்னா என்னுடைய வெற்றிக்கான காரணம் என்னுடைய சிந்தனை அப்படிங்கிறாரு. ஸோ இது என்னடா சிந்தனை அப்படின்னு நிறைய பேட்டிகளில் பார்க்கும்போதும் இதையே திரும்ப என்ன சொல்கிறோம் வலியுறுத்துகிறார். நம்ம ஒரு விஷயத்தை நடக்கும்னு நினைக்கும் போது இயற்கை நமக்கு வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. ஸோ சொல்ல வர விஷயம் மறுபடியும் இதுதான், நீங்கள் ஃபஸ்ட்டு என்னவா ஆகணுமோ அதை முதல்ல நம்பிட்டு அதுக்கப்புறம் அதற்கான வேலையை ஆரம்பிக்கும் போது இன்னும் வந்து சுலபமாக அமையும். உடனடியாக நீங்கள் கேட்கலாமா அப்படின்னா நான் வந்து என் லைஃப்பில் வந்து நான் வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகணும்னு நினச்சேன்னா நான் அதை வந்து வெறும் நினச்சிட்டே இருப்பேன், ஆனால் அதுக்காக நான் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன், உழைக்கவே மாட்டேன், அப்போ நான் ஆயிடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா
சொல்ல வர விஷயம் அப்படி கிடையாது. இது நம்ம ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பும் போது நான் இப்படி வந்து கண்டிப்பாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் இல்லாட்டி எது ஆகணும்னு நினைக்கிறோமோ அப்படி ரொம்ப ஆழமாக நினைக்கும் போது அதற்கான உழைப்புகளை அதற்கான நடவடிக்கைகள் அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறது தான் இதற்கான புரிதல். ஸோ உழைப்பும் ரொம்ப அவசியம். முக்கியமாக நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன், நான் கண்டிப்பாக இப்படி ஆயிருந்தேன் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நிறைய பேர் கவனக்குறைவோடும் இருப்பாங்க, அதுவும் உதவாது. ஸோ நல்லா நம்ப ஆரம்பிக்கும் போது அதுக்கான உழைப்பு ஆட்டோமேட்டிக்காக எடுப்போம். நான் முக்கியமாக நம்ம சைடு வந்து கவனமாகவும் இருக்க வேண்டும். சரி, இப்படி ஒரு பெரிய லெவலில் நம்ம ஒரு பெரிய ஆளாயிருவோம் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா பல இடத்துல நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் திருப்பி கேட்கலாம். இன்னொரு உதாரணம், அப்துல் கலாம் ஐயா வந்து அவர் வந்து ஒரு ஃபைட்டர் பைலட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு கனவாக இருந்திருக்கு, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 8 பேர் செலக்ட் ஆகிறாங்க, இவர் 9வதாக இவர் வந்து செலக்ட் ஆகலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா இமயமலை ஃபுல்லாக சுற்றுறாரு, கடைசியாக ஒரு ஞானி போய் பார்க்குறாரு, இதை பற்றியெல்லாம் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய வேலையை வந்து சரியாக செஞ்சுட்டே இரு, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ அப்துல் கலாம் அவர்கள் வந்து மறுபடியும் பாசிட்டிவாகவே இருக்காரு. கடைசியாக அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆகுறாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் வந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஒரு ஃபைட்டர் பைலட்டுக்கும் நிகர்னு சொல்லலாம், இல்லை அதற்கும் பல மடங்கு மேலன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பதவியை அடைகிறார். ஸோ சொல்ல வர விஷயம் என்னென்னா ரொம்பவே நம்ம நேர்மறையாக சிந்திக்கும் போது பாசிட்டிவாகவே இருக்கும்போது நமக்கு என்ன நடந்தாலும் அது வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு நம்ப ஆரம்பித்தோம்னா அந்த இடத்துக்கு நம்மளை வந்து நம்ம மனசு எடுத்துகிட்டு போகும் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக நம்ம மனதுக்கும் நம் எண்ணங்களுக்கும் அளப்பரிய ஒரு சக்தி இருக்கு, அதைய ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவோம் நம் வாழ்வில் வெற்றி அடைவதற்கு. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.